கைஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட பாரம்பரியான மீன் குழம்பு தான் நம்ம எப்படி அழகா டேஸ்டா வச்சு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் தக்காளி, தேங்காய், வெங்காயம், சீரகம், மல்லி, வத்தல், கருவேப்பிலை, புளி தண்ணி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி வேறு நாலு துண்டில் ஒரு துண்டு தேங்காய், வேறு ஒரு நாலு பெரிய வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கலாம். அதுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிப்போம். நம்ம எங்களுக்கு வந்து உரப்பு நல்லா தேவைன்னா, நம்ம இந்த வெங்காயத்தில் ஒரு நாலு வெங்காயம் இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுப்போம். இது சீரகம் எடுத்துக்கணும். உங்களுக்கு மல்லி தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வத்தல், காரசாரம் இருக்கக்காக அஞ்சு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போடுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம தேங்காய் போட்டுப்போம். இப்போ நம்ம சீரகம், மல்லி, முத்தர் போட்டுப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுப்போம். இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது இந்த பிளேட்டில் வச்சுப்போம். புளி தண்ணியும் நம்ம இங்கே ஓரமாக வச்சுட்டு கருவேப்பிலையும் நம்ம அந்த பிளேட்டில் வச்சுப்போம். இங்கே வச்ச பிளேட்டில் இப்போ நம்ம தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த குழம்பு வச்சாலும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்ம பாரம்பரிய பாட்டி தாத்தா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது. அவங்க வைக்கிறதுலாம் பேத்தி பேரங்களும் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க அழகாக டேஸ்ட்டாக அழகு வச்சு தருவாங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து கடுகையும் வெந்தயத்தையும் வந்து போட்டுப்போம்.